ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நான்வெஜ் ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். சில நான்வெஜ் ரெசிபிஸ், அதில் ஃபர்ஸ்ட் ரெசிபி நான் காட்ட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் கிரேவி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எறா தொக்கு நான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன், அது எப்படி செய்கிறதுன்றது சும்மா ஒரு வாயில் சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. இதாங்க ப்ரான் கிரேவி. ப்ரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எறா. ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தென் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன போட்டுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கணுது. அது நல்லா ஃப்ரை ஆகும் போதே உப்பு கொஞ்சம் மொத்த உப்பும் போட்டுடுவேன். நான் எல்லா சமையல்லையும் மொத்த உப்பும் போட்டுட்டேன். எறா தொக்குக்கு தேவையான உப்பு, அது கூட நல்லா வெந்தோடனே தக்காளி ஆட் பண்ணேன். தக்காளி நல்லா வதங்கினோடனே நல்லா ஒன்று சேர்ந்து வரும். ஒன்று சேர்ந்து வந்தோடனே நான் வந்து எறா போட்டு வதக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லைனா மசாலா எல்லாம் ஆட் பண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் கடைசியாக எறா போட்டு எடுக்கலாம், அப்படியும் பண்ணலாம். நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அதில் நான் இன்னைக்கு இந்த மெத்தட் பண்ணுவேன். நான் எப்போவுமே பண்ணுற மெத்தட் எப்படின்னா எல்லாம் நல்லா கொச்ச பிறகு கடைசியாக இறக்கும் போது எறா போட்டு இறக்கிடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எறா வந்து ரொம்ப நேரம் வந்து வேகக்கூடாது. வெந்ததுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ அதனால மெலிசாக இருக்கணும். இதெல்லாம் நல்ல கனமான எறா. சின்ன பொடி எறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இறக்கும் போது போட்டு எடுத்துடலாம். இந்த டைம்லேயே போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப ஆடாயிடும். இது ரொம்ப கனமான எறான்றதுனால நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம்தான் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உப்பு நான் முன்னாடியே ஆட் பண்ணதுனால. இதில் வேணும்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வில்லுதும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கரம் மசாலா ஜீரகத்தூள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இது ரொம்ப சிம்பிளாக மெத்தடில் செய்கிறேன், அதனால வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு மட்டும் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் தக்காளி இவ்வளோதாங்க சமையல்லே. ஸோ இது நல்லா வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா சுண்ட வைக்கணும். அவ்வளோதான் வேலை, நமக்கு எறா தொக்கு ரெடி ஆகிடும். எறா தொக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்க கூடாது. நான் வந்து தண்ணியே இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க. ஏன்னா எறாவில் இருக்கிற தண்ணியே வரும். எறாவை கிளீன் பண்ணிட்டு தண்ணியில் ரொம்ப நேரம் போட்டு வைக்கக்கூடாது. எப்படி நம்ம மட்டன் அந்த மற்ற காய்கறி மற்ற நான்வெஜ் எல்லாம் தண்ணியிலேயே போட்டு வச்சாலும் ஒன்றும் ஆகாதோ, பட் எறா மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் மொத்தமாக இழுத்துக்கும். நீங்கள் கடாயில் போடும்போது வதக்கிறதுக்கு அந்த தண்ணி எல்லாம் நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டிங்கன்னா அந்த தண்ணி வந்து நிறைய விடாது. ஏன்னா நம்ம சீக்கிரம் வேக வச்சு எடுக்கணும், இல்லைன்னா ஆடாயிடும் எறா. ஸோ இது ரொம்ப பெரிய எறாங்க, இதை விட பெரிய எறாலாம் கூட இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். நான் தண்ணி ஆடே பண்ணல இதில் ஒரு சொட்டு கூட, ஆனால் அவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நான் புளிஞ்சு தான் விட்டேன், இருந்தாலும் அது எறா பொறுத்த வரைக்கும் தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ நல்லா கோட் ஆயிடுச்சு எறால மசாலா. இது நல்லா சுண்ட வரணும், தொக்கு மாதிரி வரணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் நிறைய போட்டிருக்கேன். நான்வெஜ் பொறுத்த வரைக்குமே நீங்கள் மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும், அந்த நீச்சு வாசனை வராது. சைட் நான் சைட் பை சைட் பண்ணுறேன் ரெண்டு அடுப்பில். ஸோ இந்த சைட் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சூப் வச்சுருக்கேன். மட்டன் சூப், எலும்பு சூப், அது கூட கொஞ்சம் மட்டன் பீஸும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மட்டன் சூப் கூடவே இந்த எலும்பு கூடவே கொஞ்சம் கறி பீஸும் ஆட் பண்ணிடுவேன். ஸோ ரெண்டும் ஒரே விசில்ல வேகும். நான் மொத்தம் இதில் எத்தனை விசில் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா 5 விசில் வச்சேன். நீங்கள் 3 வைக்கலாம், பட் நான் 5 விசில் வச்சுருக்கேன். வதக்கிட்டு நீங்கள் ஒன்றா போட்டு அப்படியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக 5 விசில் தேவைங்க. கொஞ்சம் வதக்கிட்டு கறியை அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி கொதிச்ச பிறகு தான் மூடுவீங்க, விசில் வைப்பீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 விசில்லே இறக்கிடலாம். அது மட்டும் இல்லாமல் கறி வந்து ஒவ்வொரு கறி ஒவ்வொரு மாதிரி வேகும். இலை கறி வந்து 3 விசில் போதும். இல்லை நீங்கள் வதக்காம அப்படியே போட்டிங்கன்னா 5 விசில் வரும். ரொம்ப முத்தின மாதிரி கறி நம்ம அறியும் போதே தெரியும், கறி அறியும் போதே ஆடா இருக்கா இல்லை ஈஸியாக அறிய வருதானே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விசில் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப மீடியமாக தான் இருந்தது, ரொம்ப இளங்கறியும் இல்லை முத்தின கறியும் இல்லை. அதனால நான் இதுக்கு 5 விசில் வச்சுருக்கேங்க. இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எண்ணெய் ஊற்றி சூப்புன்றதுனால தாளிச்சிட்டேன். சில பேர் கடைசியாக கூட தாளிப்பாங்க, நான் முதலே தாளிச்சிட்டேன்.
ஜீரகம் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் தாள எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினேன். நான் வதக்கி போட்டேன், அதனால எனக்கு வந்து 3 விசிலே போதும். ஆனா நான் 5 விசில் வச்சேன், ஏன்னா பாப்பாக்குன்றதுனால கொஞ்சம் இன்னும் நல்லா வேகட்டுமேன்றதுனால நான் குழந்தைக்காக தான் இது சூப் வச்சிருக்கேன். இதுல வெறும் மஞ்சத்தூள் மட்டும் தாங்க போடணும் சூப்ல. வெங்காயம் வதங்கினோட தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் வதங்கி ஒன்னு சேர்ந்து வந்தோடனே நீங்க வதக்காம கூட அப்படியே கூட குக்கர்ல போட்டு எடுக்கலாம். போட்டு எடுத்துட்டு மட்டனையும் ஆட் பண்ணி வதக்கிட்டு நான் மூடி வச்சேங்க. தண்ணி எவ்வளவு தேவையோ, சூப் உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அவ்வளவு தண்ணி நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நீங்க வந்து நல்லா ஒரு கோட்டிங் மாதிரி வரணும். இப்ப நீங்க வந்து மட்டன் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா காலையில வாங்கிட்டு நைட்டு செய்யறதுனா ஸ்டோர் பண்ணி வைங்க, அடுத்த நாள் செய்யறதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. எப்பவுமே ஃப்ரோசன் வந்து கெட்டது, ஸோ அதனால எப்பவுமே ஃப்ரெஷ் கறியா வாங்கி செய்யுங்க. ஸோ இதுதாங்க சூப்பு. மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன், அதுக்கு தான் இந்த கலர் வந்திருக்கு. அண்ட் வெங்காயம் தக்காளி போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி சில பேர் கம்மியா போடுவாங்க, சில பேர் நிறைய போடுவாங்க. நான் கொஞ்சம் நிறைய தான் போட்டிருக்கேன். அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு சூப்பு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எலும்ப அப்படியே இந்த சூப்ல வச்சு நீங்க உங்க வீட்டுல எலும்பு அந்த சாப்பிடுவாங்கன்னா அப்படியே பண்ணுங்க. இல்லனா நான் இப்ப என்ன பண்ணுவேன், மட்டன் பீஸும் போட்டுருக்கேன்ல, இதுல அந்த மட்டன் பீஸ தனியா எடுத்து தொக்கு மாதிரி வைக்க போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். அதுக்கு நீங்க வந்து இந்த எலும்பு இதுலயே இருக்கிறதுனால இருக்கலாம் சூப் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லனா இந்த எலும்பு கூட அந்த மட்டன் பீஸையும் எடுத்துட்டு நீங்க வந்து வதக்கி சுக்கா மாதிரி பண்ணிடலாம் மட்டன். சோ ஒரே விசில வெந்துரும், இல்லனா ரெண்டு அடுப்பா தனித்தனியா பண்ண வேண்டி வரும். அது எப்படி பண்றதுன்னு பாப்போம். முதல்ல சூப்புக்கு ரெடி பண்ணிடுறேன். இதை வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ண முடியாது, ஏன்னா வெங்காயம் தக்காளி வேணும். நான் அவளுக்கு வந்து இது குடிக்கிறதுக்கு கொடுக்கல, சாப்பாட்டுக்கு ஊற்றுறதுக்காக சூப் வச்சேன். சோ அதனால வெங்காயம் தக்காளி இருக்கும். வெறும் மட்டன் பீஸ் மட்டும் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துட போறேன். கரண்டியில எடுத்து அதை தனியா சுக்கா செய்யறதுக்கு வச்சிட போறேன். மட்டன் நல்லா வெந்திருக்கும். இங்க பாருங்க எரா, அப்போ இருந்த தண்ணிக்கும் இப்ப இருக்கிற தண்ணிக்கும் பாருங்க அப்படியே குழம்பு மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் தண்ணியே ஆட் பண்ணல. எரா பொறுத்த வரைக்கும் இருக்கிறது வேக வேக அது சுருங்கும். அது ஏன் பெருசாகுதுன்னு பாத்தீங்கன்னா அது அவ்வளவு தண்ணி அப்சர்வ் ஆயிருக்கு. இந்த எரா இவ்வளவு பெரிய எரா பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல சுருங்கிடும். எரா ஸ்ட்ரிங்க் ஆகும் அப்படியே. சோ தண்ணி எல்லாமே குறைஞ்சிரும். அப்படியே பாருங்க தண்ணி ஆவி ஆயிட்டு இருக்குல்ல, ஆவி ஆகுது பாருங்க. அதனால இந்த தண்ணி வந்து மாய்ச்சர் ஆகி கோஸ் ஆஃப் அது சுருங்கும். நமக்கு சூப்பரான எரை தொக்கு ரெடி ஆயிடும். அண்ட் சைட் பை சைட் மட்டன் சூப் இஸ் ரெடி. அதை எப்படி மட்டன் தொக்குக்கு ரெடி பண்றது, சூப் எப்படி தனியா எடுக்கிறதுன்னு பாப்போம். இப்ப பாருங்க நான் இது சூப்புங்க, சூப் தனியா பிரிச்சுட்டேன். இதுல எந்த ஒரு பீஸுமே இருக்காதுங்க, வெறும் வெங்காய தக்காளி தான் இருக்கும். வேணும்னா நீங்க இப்ப கூட தாளிக்கலாம், அதுல ஃபர்ஸ்ட் தாளிக்காம இதுல கூட ஃபர்ஸ்ட் தாளிச்சுக்கலாம். இது நான் மட்டன் பீஸ் எல்லாம் தனியா பொறுக்கி எடுத்திருக்கேங்க. அதை எப்படி வடிகட்டுறதுன்னா ஒன்னும் இல்ல, அது இப்படி இருக்கும் போது இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இப்படி இருக்கும்ல, இந்த ஜல்லிக்கண்டில அந்த தண்ணி எல்லாமே இறங்கிரும் சூப் எல்லாம். வெங்காய தக்காளி கூட நீங்க அப்படியே வச்சுட்டு ஸ்பூனால மட்டும் இந்த கறியை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். நான் அப்படிதாங்க எடுத்து வச்சிருக்கேன். சோ இதை நான் வந்து சுக்காவா வறுத்துற போறேன். பெப்பர் போட்டு வறுக்கலாம்னு இன்னைக்கு பிளான்ல இருக்கேன், ஏன்னா கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால பெப்பர் போட்டு வறுக்கலாம்னு பிளான்ல இருக்கேன். அது எப்படின்றத பாப்போம். இப்போ சூப்புக்கு நீங்க வந்து இது மஞ்சள் போட்டதுனால அவ்வளவு மஞ்சள்ல இருக்கு, கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன்னு நான் சொன்னேன்ல, அதனால இப்ப இதுல வந்து நம்ம கடைசியா வந்து தாளிக்கிறதுனா தாளிக்கலாம். நான் ஃபர்ஸ்டே தாளிச்சிட்டேன், அதனால நான் இப்ப தாளிக்க போறது இல்லை. நீங்க கடைசியா தாளிச்சீங்கன்னா அது ஒரு ஃபிளேவர் வரும், ஃபர்ஸ்டே தாளிச்சீங்கன்னா அது ஒரு ஃபிளேவர் வரும். ஸோ ரெண்டும் நீங்க தனித்தனியா செஞ்சு வேணா பாருங்க. இப்ப நான் இதுல என்ன போட்டு சூப் முடிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா பெப்பர் தூள் மட்டும் தான் தூணும். ஃபர்ஸ்டே நீங்க பெப்பர் போட்டு வேக வைக்க கூடாது, கடைசியா தான் அந்த பெப்பர் ஆட் பண்ணணும். இன்னும் சாப்பிடும் போது அந்த பெப்பர் போட்டு கொதி கொதிக்க இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதாங்க பெப்பர் சூப் ரெடி. நல்லா பெப்பர் வந்து சூப் சூடா இருக்கும் போது பெப்பர் போட்டீங்கன்னா அந்த மிளகு தூள் வந்து கட்டி ஆகாம இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சோ நம்ம சூப் ரெடிங்க. சோ இதை நம்ம சாப்பாடு போட்டும் சாப்பிடலாம், இல்ல குடிக்கவும் செய்யலாம், ரொம்ப நல்லது. இது வந்து ஆட்டு சூப், மட்டன் சூப். இதுல மட்டனோட கால் சூப், மட்டன் கால் சூப் வந்து ரொம்ப நல்லது. ஆட்டுக்கால் சூப்பு எல்லாருக்குமே நல்லதுங்க, குழந்தைங்களுக்கு நீங்க குடுங்க மறக்காம. ஆட்டுக்கால் சூப் சூப் ரெடி. சோ பிரான் அங்க வந்து பாத்தீங்க, மட்டன் சுக்காக்கு இது ரெடி. இங்க பிரான் வந்து நல்லா வந்து சுண்டிட்டு இருக்கு, எண்ணெய் எல்லாம் பெரிய பிரிஞ்சு வந்திருக்கு. இதெல்லாம் எண்ணெய் தாங்க பாருங்க, இதெல்லாம் எண்ணெய் தான், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது.
இன்னும் வந்து சுண்டணும் நமக்கு. சுண்ணா எரா ரெடி. பாருங்க எரா சுருங்கிட்டே வருது. சரி இப்ப நான் அதுக்குள்ள முட்டை வேக வைக்க போறேன். நிறைய பேருக்கு முட்டை வந்து குக்கர்ல எப்படி வேக வைக்கிறதுன்னு தெரியல, சோ அது நம்ம பார்ப்போம். சோ குக்கர்ல முட்டை வேக வைக்கிறதுக்கு முதல்ல குக்கர்ல வந்து தண்ணி வச்சிருக்கேன். நீங்க பாத்திரத்துல கூட வைக்கலாம், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. பாத்திரத்துல வைக்கிறதா இருந்தீங்கன்னா தண்ணி வந்து முட்டை முழுகிற அளவுக்கு வச்சுட்டு அது வந்து எவ்வளவு நிமிஷம்னா 10 நிமிஷம் கரெக்டா நீங்க வச்சு எடுங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபெக்ட் முட்டையா வரும். 15 மினிட்ஸ் கூட வைக்கலாம். அப்ப நல்லா ஹாட் பாயில்டும் எக்கா இருக்கும், அதுவும் சாப்பிடலாம். 15 நிமிஷமா வைக்கலாம், 10 நிமிஷமா வைக்கலாம். பட் 10 நிமிஷம் போதுங்க முட்டை வேகிறதுக்கு. முட்டை கூட நிறைய பேர் உப்பு போட்டு வேக வைக்கிறாங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா முட்டை வந்து பெர்ஃபெக்டா உடையாம வரதுக்காக தான். பட் அப்படி இல்லங்க, நீங்க முட்டை போட்டு நிறைய பேர் அது முட்டைக்குள்ள அந்த உப்பு இறங்கும், அதனால உப்பு போட்டு வேக வைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. முட்டை வந்து உடையாம இருக்கும், அந்த ஷேப்லயே இருக்கும். சிலது வந்து கிராக் விட்டு வெளியே வந்துரும்ல, அந்த மாதிரி இருக்காம இருக்கிறதுக்கு தான் உப்பு ஆட் பண்றோம். நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பண்ணாலும் அப்படி ஆகுதுன்னு காட்டுறதுக்காக ஒரு ட்ரை பண்ணலான்னு ஒரு எடுத்திருக்கேன். சோ தண்ணி தான் கொதிக்குது, முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இது கொஞ்சமா கல் உப்பு ஆட் பண்றேன். கல் உப்பு ஆட் பண்ணிட்டு தண்ணி கொதிக்குது. பட் நீங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடியே கூட போட்டலாம். நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எடுத்துட்டு இருக்கிறதுனால அதுக்குள்ள கொதிச்சிச்சு. சோ தண்ணி போட்டு முட்டையை போட்டு வந்து குக்கர் போட்டு மூடிடலாங்க. கரெக்டா 3 விசில்ங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 விசில். நான் இது உடையாம வருதா இல்லையான்றது செக் பண்றதுக்காக தான் உப்பு போட்டேன். நார்மலா நான் வந்து உப்பு போடாம தான் செய்வேன். இப்ப நம்ம மூடி வச்சிடலாம். நான் மூடி போட்டு உடனே வந்து விசில் போட்டேன். நீங்க வந்து பிரஷர் வந்த பிறகு கூட விசில் போடலாம். கரெக்டா ஒரு ஐல தான் வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. 3 விசில்ங்க, 3 விசில் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பாப்போம். அதுக்கு முன்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த எரா வந்து நல்லா சுண்டுட்டு இருக்கு. நான் எடிட்ட கட் பண்ணாமலே எடுத்துட்டு இருக்கேன். சோ எரா நீங்க வந்து சைட் பை சைடு எப்படி ஆகுதுன்றத பாத்துக்கலாம். நான் தண்ணி ஆட் பண்ணாமலே இவ்வளவு தண்ணி வருது. சோ எரா நல்லா தண்ணியிலேயே போட்டு வைக்காதீங்க, தண்ணி நிறைய வரும். எரை ஏன்னா அவ்வளவு நேரம் வேக கூடாது, ஆட் ஆயிடும், சாஃப்டா இருக்கணும்ன்றதுனால தான் தண்ணி வந்து கரெக்டா அப்ப கிளீன் பண்ணிட்டு உடனே செய்யுங்க. தண்ணிலேயே ஊற வச்சிங்கன்னா அது நல்லா தண்ணி அப்சர்வ் ஆகி பெருசாகி தண்ணி இப்ப நம்ம இது பண்ணும்போது வரும். அதோட டிஃபெக்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். இப்ப பாருங்க எரை வந்து இந்த ஓரத்துல இருக்கிற இந்த கடாயில ஓரத்துல இருக்கிறதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துருங்க. ஏன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும், நமக்கு மசாலா தான் வேஸ்ட். சோ அதனால சுரண்டி அப்பப்போ எடுத்து கிளீனா வச்சுக்கோங்க. பாருங்க இது சுரண்ட முடியல, என்ன சுரண்டலாம், கொஞ்சம் ஆடா இருக்கும். நிறைய பேர் இது கடைசியில சுரஞ்சு கடாய் சாதம் அது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப 3 விசில் வந்துச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. பிரஷர் விசில் இறங்கினோன்னு நம்ம வந்து திறந்து பாக்கலாம், அது உடையாம இருக்கான்றது தான் இன்னைக்கான செக்கிங். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுண்டிட்டு இருக்கு எரா. ரொம்ப ஈஸிங்க சமையல், நிறைய பேர் கஷ்டம்னு நினைக்கிறாங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சமையல் வீடியோ, ரொம்ப ஈஸி தான், ஒண்ணுமே இல்ல. வெறும் வெங்காய தக்காளி எல்லாத்துலயும் இருக்கும், மோஸ்ட்லி சொல்றேன், 90% இருக்குங்க. அது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு, அது கூட கரம் மசாலா வேணா கரம் மசாலா ஆட் பண்ணலாம், தென் வாட் எவர் ஜீரகத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ணாதான். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு எதுனாலும் பெரட்டி நீங்க பண்ணிக்கலாம். வறுவல் எல்லாம் கூடமே காய் வேக வச்சு தனியா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு அதை பெரட்டி அந்த மசாலால அப்படியே போட்டு எண்ணெயில போட்டு பொரிக்க வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்க வந்து கஷ்டம் நினைச்சாதாங்க கஷ்டம், ஈஸி நினைங்க, ஈஸியா முடிச்சுட்டே போயிடலாம். முட்டை பாருங்க உடையாம தாங்க வந்திருக்கு. சோ இனிமே தண்ணியில உப்பு போட்டு முட்டையை வேக வைங்க. முட்டையில இருந்து வெளியே வராம அந்த கரு வெளியே வராம அழகா பெர்ஃபெக்டா வந்துருக்குங்க. சோ இப்ப நம்ம இதை உடைச்சு நம்ம வந்து பாயில்டு எக்கை எடுத்துக்கலாங்க. இப்போ மட்டன் சுக்கா நான் இன்னும் செய்யல, எறா இன்னும் வெந்துட்டு இருக்குங்க. இந்த கடாயில நான் மட்டன் சுக்கா செஞ்சிடலாங்க. எறா தொக்கு நீங்க தாளிச்சும் பண்ணலாம், தாளிக்காமலையும் பண்ணலாம். நான் தாளிக்காம பண்றேன். அண்ட் தென்
இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லயே கூட நீங்க எடுக்கலாம் கிரேவி மாதிரி தொக்கு சாதத்துல போட்டு சாப்பிட்ற மாதிரி, இல்ல நீங்க வந்து சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிடணும், தொக்க எனக்கு அவ்வளவு வேணாம்னா வெங்காய தக்காளி அவ்வளவு போட தேவையில்லை, நான் நிறைய போட்டேன் ஏன்னா நான் சாதத்துல போட்டு சாப்பிட போறேன், பட் எனக்கு இந்த ஸ்டேஜ்ல வேணா நல்லா சுக்காவா வறுத்துட்ட பிறகு சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும். நான் இப்ப அதான் பாருங்க கரெக்டான பெர்ஃபெக்ட் ஷேப் பாயில்ட் எக் வந்திருக்கு. சோ நீங்க வந்து உப்பு போட்டு இனிமே வேக வைங்க. சாதம் வந்து நல்லா வந்து குழையாம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கும் போதுதான் எண்ணெய் ஊத்தணும். நீங்க ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தீங்கன்னா சாதம் இன்னும் குழஞ்சி வந்துடும். சோ பண்றது நல்லதுன்னு நினைச்சு கடைசியில சொதப்பிடுவீங்க. அதனால சாதம் நல்லா கொதிக்கும் போது நீங்க குக்கர்ல வைக்கும் போது எண்ணெய் ஊத்துங்க. கொதிக்கும் போது எண்ணெய் ஊத்துனீங்கன்னா ஒட்டாம வரும் சாதம். அதே மாதிரி முட்டை வந்து பெர்ஃபெக்ட் ஷேப்பா வரணும் பாயில்ட் எக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு தண்ணி கொதிக்கும் போது எல்லாம் கிடையாது, தண்ணியில பாயில் பண்ணும் போது நீங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதாங்க. பாயில்ட் எக் ரெடி. நமக்கு வந்து சூப் ரெடி. இன்னும் எரா தொக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு, மட்டன் சூக்கா ரெடி பண்ணும். நான் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒலை வச்சாச்சு, சாதமும் அரிசியும் அதுல போட்டு சாதம் வந்துடும். சோ இன்னைக்கான ஈவினிங் சாரி ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஆயிட்டாங்க, எரா தொக்கு மட்டன் சூப் மட்டன் சுக்கா அண்ட் தென் பாயில்டு எக். பாயில்டு எக் வந்து குழந்தைக்கு மட்டும் தான், மத்தவங்களுக்கு ஆம்லெட் நான் போட்டுருவேன். அண்ட் தென் ரைஸ் வெந்துட்டு ரசம், ரசத்துக்கு பத்தி தான் நாங்க சூப் ஊத்திக்கிறோம். சோ சூப் வந்ததுன்னா நாங்க ரசம் ஊத்திக்க மாட்டோம், சூப்பே ஊத்திக்கிறோம். பட் சூப் தான் இன்னைக்கு மெயின் டிஷ்ஷு. சோ தட் நான் ரசம் வைக்கல. எரா தொக்கு வந்து நாங்க சாப்பாட்டுலயே போட்டு சாப்பிடுவோம், அதனால தான் நிறைய வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சிருக்கேன். எரா தொக்க அப்படியே சாதத்துல போட்டு எரா வந்து தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கோம். சோ நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்வோம். இப்போ எரா தொக்கு உங்களுக்கு இறக்கிறதுக்கு கரெக்டான பதத்துல இருக்கு. சோ நான் இப்ப இறக்கிறேன். சோ எரா தொக்கு நமக்கு ரெடி. வேணா இல்ல கருவேப்பில கொத்தமல்லி போட்டு இறக்கலாம், பட் நாங்க அந்த டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் மாத்திரும். கொத்தமல்லி எல்லாம் போட்டீங்கன்னா கொத்தமல்லி டேஸ்ட் இறங்கிரும். அதான் நான் கொத்தமல்லி போடாம தான் சாப்பிடுவேன். சோ எரா பாருங்க அவ்வளோ பெரிய எரா வந்து பாத்தீங்கன்னா எத்தனூண்டு ஆயிடுச்சு. சோ சுருங்கிரும், ரொம்ப ரொம்ப சின்னதாயிடும். சோ இது மீடியம் சைஸ் எரா, பார்க்கும்போது அப்படி தெரியாது, பெருசா தெரியும். இது வந்து இப்போ ரெடி நமக்கு. சோ மட்டன் சுக்கா ரெடி. கடாயில இருக்கதெல்லாம் வலிச்சு வலிச்சு நாங்க வந்து கடாயில் சாதம் சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அது, ஏன்னா அந்த ஓரத்துல இந்த மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் சுரண்டி அதுல ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும். எப்படி முறுக்கல் தோசை நல்லா இருக்கு அந்த மாதிரிங்க. சோ இப்ப நம்ம இன்னும் செய்ய வேண்டியது மட்டன் சுக்கா. அதை எப்படி செய்யறதுன்னு படியில இந்த மாதிரி கொஞ்சம் தொக்கு வந்து இறக்கிட்டேன், அதுல கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு நான் அந்த ரைஸ் எல்லாம் சுரண்டி எடுக்க போறேன். எரா தொக்கு இங்க வலிச்சு வச்சாச்சு, நான் ஒலை வச்ச சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒலை வந்து நான் எப்படி வைப்பேன்னா தண்ணி நல்லா கொதிச்சோன்னா உப்பு போட்டு அரிசி போட்டுருவேன். நான் அரிசியில உப்பு போட்டுதான் சாதம் வடிப்போம். வடிக்கிறது வந்து இந்த மாதிரி குண்டால வடிப்போங்க. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல அந்த சூடு சாதத்தை போட்டீங்க, இது ஆறிடுச்சு. பட் இந்த கொதிக்கிற சாதம் இதுல போட்டீங்க கிளறினீங்கன்னா ரொம்ப அருமையா உங்களுக்கு கடாய சாதம் ரெடி ஆயிடும். நீங்க நார்மலா போட்டு கிளறதும் இந்த சாதம் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, செஞ்சு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வரும் பாருங்க. சூப்பரான எரா கடாய் சாதம், எரா தொக்கு சாதம் ரொம்ப அருமையா ரெடி ஆயிடுச்சு. ஓரத்துல இருக்கதெல்லாம் வலிச்சு கடாய் அப்படியே கிளீனா இருக்கணுங்க. இது வந்து நீங்க சாப்பிடும் சூடா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ மட்டன் சுக்காக்கு முதல்ல கடாயில எண்ணெய் ஊத்திட்டேன். கடாய் எண்ணெய் நல்லா காஞ்சோன்ன இதுதான் மட்டன் சுக்காக்கு நம்ம எடுத்து வச்ச மட்டன் பீசஸ். நல்லா வெந்திருக்கு பாருங்க. இது நசுக்கி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகணும். இல்ல எலும்பா இருந்ததுன்னா இந்த எலும்புல இருந்து இந்த கறி தனியா பிரிஞ்சு வரணுங்க. ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம இதுல நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதக்கும் போது நான் எப்பவுமே உப்பு போட்டுருவேன், அதனால சீக்கிரம் வதங்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் உப்பு ஆட் பண்ண போறேன், ஏன்னா நான் மட்டன் சுக்கா மட்டன் வேக வைக்கும் போதே அதுல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன் மொத்தமா சேர்த்து. அதனால இப்போ இந்த வெங்காய தக்காளி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்றதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்றேங்க, அவ்வளவுதான் உப்பு ஆட் பண்றேன். ஏன்னா இது அந்த மசாலாக்கு இது போதுமான அளவு உப்பு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது
வந்து நான் கொஞ்சமா தான் வெங்காயம் போட்டிருக்கேன், ஏன்னா நான் கொஞ்சமா தான் சுக்கா செய்ய போறேன். கொஞ்சம் தான் மட்டன் இருக்கே இருக்கு, அதனால அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கேன். நிறைய பேர் நீங்க வந்து வெங்காயம் அளவு சொல்லுங்க, தக்காளியோட அளவு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நான் வந்து சொன்னா நீங்க அதே அளவுல செஞ்சிருவீங்க. பட் நான் வந்து என்ன சொல்வேன்னா, நீங்க உங்க கறி எவ்வளவு இருக்குன்னு பார்த்து நீங்க போடலாம். வெங்காயம் கூட்ட குறைச்சல் கூட நம்ம பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம்தான். வெங்காயம் கம்மியா நிறைய தொக்கு வேணும்னா வெங்காயம் தக்காளி நிறைய போடணும், கம்மியா வேணும்னா வெங்காயம் கம்மியா போட்டு வெறும் அந்த இது மட்டும் போடலாம். தக்காளி நான் தொக்கு நிறைய வர மாதிரி தான் செய்வேன், அதனால உங்களுக்கு நிறைய வெங்காயம் நான் போடுவேன். இதுக்கு இவ்வளவு வெங்காயம் தேவையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, நான் தொக்குக்காக கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி வரணும், லார்ஜ் ஃபேமிலி ரைஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி, அதனால நான் வந்து வெங்காயம் தக்காளி நிறைய போட்டு செய்வேன். இது பீஸ் மட்டும் பார்த்தா போதும், கொஞ்சம் தொக்கு மாதிரி இருந்தா போதும்னா வெங்காயம் கம்மியா போட்டுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் நான் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இது நான் வந்து மட்டன் சூப் வச்சுட்டு அந்த மட்டனை எடுத்து நான் தொக்கு வைக்க போறேன். சப்போஸ் நான் மட்டன் சூப்பே வைக்கல, டைரக்டா நான் வந்து இந்த மாதிரி தொக்கு செய்யணும்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, குக்கர்ல நீங்க இதெல்லாமே வெங்காயம் வதக்கறது எல்லாமே பண்ணிக்கலாம். நான் எப்படி குக்கர்ல வந்து சூப்புக்கு வந்து ஆயில் ஊத்தி தாளிக்கிறதுக்கு ஜீரகம் கருவேப்பிலை போட்டேன், பட் நமக்கு இதுக்கு தாளிக்க தேவையில்ல. இதுக்கு நான் பட்டை லவங்கம் ஏலக்காய் போடுவேன், கிராம்பு. பட் நான் இப்ப வந்து அதெல்லாமே வந்து கரம் மசாலா தூளா போட்டு போறேன், அதனால நான் அதுல இந்த தாளிப்பை ஆட் பண்ணல. நீங்க வேணும்னா பட்டலவங்க இலக்காய் எல்லாம் கூட போட்டு பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடுங்க, ஒரே சமையல் தான் மெத்தட் மாறும். பட்டலவங்கம் போட்டு பண்றதுன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும், பட்டலவங்கம் போடாம பண்ணீங்கன்னா வேற ஒரு டேஸ்ட் இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும், ஒண்ணுமே போடாம பண்ணீங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும், கருவேப்பிலை போட்டீங்கன்னா ஒண்ணு வரும், கொத்தமல்லி போட்டீங்கன்னா ஒண்ணு வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நீங்க சைட் பை சைட் கவுண்டர் டாப்பையும் கிளீன் பண்ணிடுங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்கும். இல்லனா நீங்க மொத்தமா குப்பையா வச்சீங்க, வெங்காயத்தோல் தக்காளியோட அந்த பீல் பண்ண லேயர் எல்லாத்தையும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் முடிச்சு பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அப்பப்ப நான் கிளீன் பண்ணிட்டேன், வெறும் என் சிங்க்ல மட்டும்தான் பாத்திரம் இருக்கும். இது வந்து கிளீன் ஆயிடும். இந்த கத்தி எல்லாம் எங்க இருந்ததோ கத்தி ஸ்டாண்ட்ல வச்சிருங்க, எல்லாம் நீட் ஆயிடுங்க. அப்பப்போ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்ப தக்காளி வதங்கின உடனே நம்ம வந்து இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்ட பிறகு நல்லா ஒரு தண்ணி ஊத்தி கொதிச்சு கொஞ்சம் கொதிக்கும் போது இத போட்டு நம்ம வந்து கிளறி எடுத்துற வேண்டியதா. இல்லன்னா இத போட்டுட்டு நீங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு பண்றதுனா கூட ஃபைன். நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன், அதாவது நீங்க வந்து சூப் வைக்காம டைரக்டா மட்டன் தொக்கு பண்ணணும்னா குக்கர்லயே நீங்க வந்து சிம்பிளா சொல்றேன், ரொம்ப போட்டு குழப்பிக்கனா தாளிக்கிறது அதெல்லாம் பத்தி குழப்பிருந்தேன்ல, சோ குழப்பிக்காம இருக்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்பப்ப இந்த தக்காளி நசுக்கி விட்டுட்டுங்க. ஒரு கடை அந்த குக்கர்ல எண்ணெய் ஊத்தி டைரக்டா நீங்க வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊத்திட்டு சிக்கனோ மட்டனோ, சிக்கன் பத்தி சொல்லுவார்ல மட்டன் பத்திய சொல்றேன், மட்டனை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர்ல அந்த மட்டனை போட்டு மேக்சிமம் 5 விசில் வைங்க போதும், 5 விசில் வைங்க. எல்லா மட்டனுக்குமே 5 விசில் வைங்க, கரெக்டா இருக்கும். 3 விசில்னா இளங்கறிக்கு கரெக்டா இருக்கும். பட் மட்டன் வந்து நீங்க ரொம்ப வெந்தா கூட பிரச்சனையே இல்ல, எலும்ப விட்டு வெளியே வருமே தவிர எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா சிக்கன் தான் ஓவரா குக் ஆக கூடாது, ஆட் ஆயிடும் அண்ட் நமக்கு தான் ஸ்டமக் எல்லாம் வலிக்கும். சோ சிக்கனுக்கு தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். மட்டன் பத்தி பிரச்சனை இல்ல, வெந்தா ரொம்ப நல்லாதான் இருக்கும் டேஸ்ட். சோ அதனால மட்டன் பத்தி நீங்க பிரச்சனை பண்ணாதீங்க, 5 விசில் வைங்க எல்லா மட்டனுக்கும், சூப்புக்கும் சரி எலும்புக்கும் சரி மட்டன் பீசஸ்க்கும் சரி 5 விசில் வைங்க. இறக்கிட்டு எண்ணெய் ஊத்தி அது என்ன கிரேவி மாதிரி தண்ணியா இருக்கும் குழம்பு மாதிரி, அது நம்ம சுக்காவா பண்ணணும்ன்றப்போ தண்ணி சுண்டு வைக்கணும். அதுக்கு கடாயில மறுபடியும் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுல தாளிக்கிறதுனா இப்ப தாளிங்க, இல்ல தாளிக்காம அப்படியே சுண்டை வச்சு சுக்காவை வறுத்து எடுத்துருங்க. சுக்காவை வறுக்கும் போது நீங்க வந்து பெப்பர் போடணும்னா பெப்பர் போட்டுக்கோங்க, பெப்பர் வேணாம்னா அப்படியே சுக்காவை விட்டீங்கன்னா அதான் மட்டன் சுக்கா.
மட்டன் நான் இப்போ பெப்பர் சுக்கா தான் பண்ண போறேன்னு. ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நான் கடைசியாக பெப்பர் ஆட் பண்ணிடுவேன். இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா ஆட் பண்ண போறேன். கடைசியாக தான் பெப்பர் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த மசாலா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மட்டன் ஆட் பண்ண போறேன். நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிருக்கேங்க. இப்போ உப்பு நான் ஆல்ரெடி போட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்னு சேர்ந்து வரணும். இந்த மாதிரி தக்காளி நீங்க எவ்வளவு பெருசு பெருசா போட்டாலும் இந்த மாதிரி கடைசியா ஒன்னு சேர்ந்து வரணும். எண்ணெய் பிரியணுங்க. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்றேங்க. சுக்காக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். கொஞ்சம் காரமா இருந்தா இங்க நல்லா இருக்கும், அதனால ஒரு டேபிள் ஸ்பூன். குழந்தைங்களுக்கு எல்லாம் தந்தீங்கன்னா கம்மியா போடுங்க. அதே மாதிரி இது பெப்பர் இதுன்றதுனால நான் வந்து கால் டீஸ்பூன் பெப்பர் போடுறேங்க. டேபிள் ஸ்பூன்றது பெரிய ஸ்பூனுங்க. கரண்டிக்கு அடுத்த ஸ்பூனுங்க டேபிள் ஸ்பூன். டீஸ்பூன்ன்றது குட்டி ஸ்பூனுங்க. இது நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. இப்ப பாருங்க மசாலா ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒன்னு சேர்ந்து வரணும். மசாலாவை தீய விட்டுறாதீங்க, அடுப்ப ஸ்லோல வச்சே வேணும்னா பண்ணுங்க பிகினர்ஸ். இந்த மாதிரி அப்பப்போ நான் தட்டிட்டேன். தக்காளி எல்லாம் ஒன்னு சேர்ந்து வரேன். இந்த மாதிரி மசாலா ஒண்ணு சேர்ந்து இருக்கணுங்க. இப்போ நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேங்க. கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்றேன். அது அரை டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணேன். ஏன்னா கரம் மசாலே உங்களுக்கு பெப்பரும் இருக்கும். இப்போ அது போட்டு நான் வாசம் நல்லா வீசுது. இப்ப இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா நான் அந்த மட்டன் ஆட் பண்றேன். தண்ணி கொஞ்சமா தெளிச்சு விட்டுருக்கேங்க. இது வேகணும்ன்றதுக்காக இப்ப கொதிக்கும் போது இந்த மட்டனை போட்டு நல்லா சுண்ட வச்சுட்டு இறக்கலாம். கரம் மசாலா, பெப்பர் தூள், மிளகாத்தூள். வேணும்னா நீங்க மிளகாத்தூள் கம்மி பண்ணிட்டு பெப்பர் தூள் நிறைய கூட போட்டுக்கலாம். பியூர் பெப்பரா இருக்கும். நான் மிளகாத்தூள் கூட தான் பெப்பர் ஆட் பண்ணுவேன் எப்பவுமே. நிறைய தண்ணி ஊத்தினீங்கன்னா அது சுண்ட வைக்கிறதுக்கு கேஸ் தான் நிறைய ஆகும். அதனால அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் மட்டும் நீங்க வந்து தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்ப இந்த மசாலா நல்லா ஸ்மெல் போற வரைக்கும், நமக்கே ஸ்மெல் தெரியல. வெயிட் பண்ணலாங்க. நிறைய தண்ணி ஊத்தாதீங்க, ஏன்னா இது வெந்ததுதான் மட்டன். அந்த டைம்ல வெந்துடும். அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கினா சும்மா சுண்ட வச்சு வச்சா மட்டும் போதும். ஸோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஏதாவது நான் குழப்பிட்டேன், உங்களுக்கு புரியலன்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல தயவு செஞ்சு கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு கிளியரா இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஏன்னா எனக்கே சும்மா ரொம்ப குழப்பின மாதிரி தான் தோணுது. பட் ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். நான் சூப் செஞ்சுட்டு சுக்கா செய்யறேன். நீங்க சுக்கா மட்டும் செய்யணும்னா குக்கர்ல டைரக்டா வச்சுட்டு அதை சுண்ட வச்சீங்கன்னா போதும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரத்துல எண்ணெய் பிரிஞ்சு வருது. தெரியுது பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது. சோ மசாலா வெந்துடுச்சு. இந்த டைம்ல நான் மட்டனை ஆட் பண்ணிக்கிறேங்க. சோ மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மட்டன் ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டேன். ஸோ அது வந்து நல்லா சுக்காவா சுண்டி வரணுங்க. அவ்வளவுதாங்க நம்மளுடைய மட்டன் சுக்கா ரெடி. இப்போ வாசம் தூக்குது அந்த கரம் மசாலா ஸ்மெல். கரம் மசாலா ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, பட்டை லவங்கம் ஏலக்காய் என்னென்ன மசாலா ஐட்டம்ஸ் இருக்கும் அதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கிறது தாங்க. பட் குவான்டிட்டி டிஃபர் ஆகுங்க. அதுதான் அந்த குவான்டிட்டி மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கரம் மசாலா பட்டை நிறைய போடுறவங்களும் இருக்காங்க, கம்மியா போடுறவங்களும் இருக்காங்க. பட் எப்பவுமே கம்மியா இருக்கிறது நல்லது. தனியா நிறைய போட்டீங்கன்னா வாசம் நல்லா இருக்கும், குழம்பு சேர்ந்து வருங்க. இது நல்லா சுண்ட வச்சிட்டோம்னா நமக்கு மட்டன் சுக்கா ரெடி. ஆல்ரெடி நமக்கு எல்லா ரெசிபியுமே ரெடி ஆயிடுச்சு. சோ இந்த வீடியோ முடியற டைம் ஆயிடுச்சு. நான் அதுக்குள்ள சாமான் தொலைக்கிடுவேன். இது சுண்டறதுக்குள்ள சாமான் தொலைக்கிட்டு கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்குள்ள சுண்டிடுங்க. நான் வீடியோவை என் பண்ற நேரம் வந்துச்சு. இது சுண்ணோன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிட்டேங்க. அது இன்னும் ரெடி ஆகலங்க. சோ வெயிட் பண்ணுங்க. பாருங்க நல்லா வந்து சுண்டிடுச்சு மட்டன்.
இப்போ நமக்கு மட்டன் சுக்கா இஸ் ரெடி. இன்னும் கூட சுண்ட வைக்கிறதுனா வைக்கலாம். எப்பவுமே சுக்கா அந்த மாதிரி நல்லா சுண்ட வைக்கிற மாதிரியான டிஷ்ஷஸ் எல்லாமே இந்த மாதிரி அடிக்கனமான பாத்திரத்துல பண்ணுங்க. ஸ்டீல் பாத்திரத்துல அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வந்து அடி பிடிச்சிச்சுன்னா அந்த டேஸ்டே மாறிடும். சோ அடி பிடிக்காத மாதிரியான பாத்திரத்துல இத போட்டு நீங்க கொஞ்ச நேரம் தள்ளி போயிருந்தீங்கன்னா கூட அது அடி பிடிக்க கூடாது. நான் இப்ப விட்டுட்டு உங்களுக்கு காமிச்சதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் இப்பதான் வந்து பாக்குறேன், பாத்தீங்கன்னா அடியே பிடிக்கல. அந்த மாதிரியான பாத்திரத்தை வச்சு பண்ணுங்க. நான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் வந்து எந்த டைம்ல சுண்டோம் தண்ணின்ற ஒரு ஐடியா இருக்கு. சோ அந்த டைம்ல வரல. இன்னும் கூட கொஞ்சம் சுண்ட வைக்கலாம் இது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியா தான் இருக்கு. சுக்காவே வச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் நான் இது போதும்னு விட்டுட்டேன், ஏன்னா எனக்கு இப்ப வெளியே வேலை இருக்கு. பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டணும், மணி ஆயிடுச்சு. அதனால நான் இதோட போதும்னு இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா அப்புறம் தீ அடிச்சிட்டோம்னா ஃபுல் கிரேவி ஃபுல் சுக்கா ஸ்பாயில் ஆயிடும். அதனால இதோட நிறுத்திக்கிறேன். சோ பாத்தீங்கன்னா இந்த அடியில இந்த பின்னாடி இருக்கிற பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த நல்லா காஞ்ச மசாலா. சோ தட்ஸ் இட், நம்மளோட சமையல் ரெசிபிஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் சுக்கா, ப்ரான் கிரேவி, ப்ரான் தொக்கு, தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூப், மட்டன் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் கடாய் சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். தென் சாப்பாடு எப்படி வடிச்சோன்றத பார்த்தோம். சோ இதுதான் இன்னைக்கான ரெசிபிஸ். வா டேஸ்டி. நீங்களும் ஏதாவது டவுட் இது நான் செஞ்சதுல இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. பாருங்க நமக்கு சாதம் ரெடி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் சூப் ரெடி, ப்ரான் தொக்கு ரெடி, அதேதான் மட்டன் தொக்கும் ரெடி. மட்டன் தொக்குக்கு மட்டும் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டேன். இதுக்கு நீங்க போட்டீங்கன்னா இன்னொரு டேஸ்ட் செமையா இருக்கும். கடாய் சோறு நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடாய் சோறு இது வந்து பாத்தீங்கன்னா மட்டன் தொக்குக்கான ரைஸ். எரா தொக்குக்கு தொக்குல செஞ்ச கடாய் சாப்பாடு அப்பவே காலி. எங்க வீட்டுக்காரர் வந்து சாப்பிட்டாரு, ஏன்னா சுடு சுடு சாப்பிட்டாதான் அது நல்லா இருக்கும். சோ அது அப்பவே காலி ஆயிடுச்சு. நான் அதே கடாயில தான் இதையும் செஞ்சேன். சோ அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது இருக்கு, இது எனக்கான சாப்பாடு. இத வந்து நல்லா உருட்ட புடிச்சு நல்லா ஜாயிண்ட் ஃபேமிலி உட்காந்து உருட்டையா புடிச்சு ஒரு உருண்டை கொடுப்பாங்க, உருண்டை சாதம் மாதிரி, ரொம்ப நல்லா இருக்குங்க. கொதிக்க கொதிக்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இன்னைக்கான ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து செஞ்சு பாருங்க. அரிசி வந்து குழஞ்ச மாதிரி தெரியுது, ஆனா பாத்தீங்கன்னா உதிரியாதான் இருக்கு அரிசி, கொலையில பாருங்க உதிரியாதான் இருக்கு. இது புழுங்கல் அரிசி தான். இதுக்கும் இதுக்கும் கலர் பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது நல்லா அந்த மாதிரி இது, ஏன்னா இதுல கரம் மசாலா பெப்பர் தூள் எல்லாமே ஆட் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் மஞ்சள் தூள் மிளகா தூள் உப்பு. சோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதே இதுதான் இதுக்கு பண்ணோம்னா இதே கலர்ல தான் இருக்கும் உங்களுக்கு சுக்கா. எனிவே இந்த ரெசிபிஸ்ல எல்லாம் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. இந்த ரெசிபிஸ் இல்லாம வேற ஏதாவது ரெசிபிஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணோம்னா அதையும் கமெண்ட்ல கேளுங்க. அது மட்டும் இல்லாம கிளீனிங், ப்ரான் கிளீனிங், மட்டன் கிளீனிங் எப்படி கட் பண்றது, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு செய்யறது எல்லாமே கூட நான் வீடியோ போடணும்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன், கண்டிப்பா அதுக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் பை பாய், என்ஜாய் யுவர் வீக்கெண்ட்.